வெற்றிகரமான சத்தியம். திருச்சபை, மே 23. ஒரு பரலோக அழைப்பு. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. எபேசியர் 4:4. 1877 பிப்ரவரி 12 அலெக்சாண்டர் கிரகம்பெல் தனது புதிய கண்டுபிடிப்பான தொலைபேசி மூலம் மசாசூசெட்ஸின் சாலேமில் கூடியிருந்த பார்வையாளர்களுக்கு முன்னால் 18 மைல் தொலைவில் பாஸ்டனில் இருந்த தனது உதவியாளரான தாமஸ் வாட்சனிடம் பேசினார். அது பற்றி ரட்லாண்ட் டெய்லி குளோப் செய்தித்தாள், இது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு, இது முழு வெற்றி. எனவே தொலைபேசியை நடைமுறையில் அதிகம் பயன்படுத்துவதற்கான பல திட்டங்களை விவாதிக்க இது வழிவகுத்துள்ளது என்று அறிவித்திருந்தது. நீங்கள் பரலோகத்திலிருந்து ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள். அது சாதாரண அழைப்பு அல்ல. நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9. பூமியின் ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் ஒரு கூட்ட மக்களை ஒரே குடும்பமாக இருக்கும்படி தேவன் அழைத்துள்ளார். இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ள மக்களை வேதாகமம் திருச்சபை என்று அழைக்கிறது. ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். 1 ராஜாக்கள் 8:14. புதிய ஏற்பாட்டில் திருச்சபை என்கிற வார்த்தை இயேசுவை மேசியாவாக நம்பி அவரையும் அவருடைய போதனைகளையும் ஏற்றுக்கொண்டு அவரால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பில் இணைந்தவர்களை சுட்டிக்காட்டுகிறது. திருச்சபையானது கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரம் என்று ரோமர் 12:5 சொல்கிறது. எபேசியர் 4:4 சொல்வது போல் ஒரே சரீரம் உண்டு. ஏனென்றால் நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது நீங்கள் எப்போதும் பதிலளிக்க வேண்டிய ஒரு அழைப்பு. செயலில் காட்டுங்கள். நீண்ட தூரத்தில் இருக்கிற யாரை அழைத்து பேசுவது உங்களுக்கு பிடிக்கும்? ஆழமான ஆராய்ச்சிக்கு 1 சாமுவேல் 17:47, 1 கொரிந்தியர் 11:18, எபேசியர் 4:11-16 வரை உள்ள வசனங்கள். ஆமென்.